हेलो ऑल वेलकम टू स्टडी बड़ी एंड वीडियो नम ये पी पाकपो पाती इंपार्टेंट आर्टिकल रिलेटेड टू एकनॉमिक्स एकनॉमिक्स वो करंट अफेयर्स कोर्स वो एकनॉमिक्स सर्वे बजट एंड एज वेल एज करंट अफेयर्स मुलु कोर्समें वो 300 रुपीस कास्ट आगुदु इन केस इफ एनीवन इज इंटरेस्टेड नहीं जॉइन पण्णिक्कलाम कीळे डिस्क्रिप्शन बॉक्स वाट्सअप एंड टेलीग्राम नंबर कोडुत्तिरुक्केन अदुक्कु मेसेज पण्णि एप्पडी पे पण्रदुन्नु पेमेंट डीटेल्स केट्टु पे पण्णिट्टु जॉइन पण्णिक्कोंगा कोर्स वो रोम्ब मुख्यम ऑलरेडी ना सोन्न मादिरि एकनॉमिक सर्वे बजट अट्लीस्ट मिनिमम टू क्वेश्चन वो अंड करंट अफेयर्स ओरियंटडा क्वेश्चन्समें वो स्टार्टिक एपा सो उवान एल करंट अफेयर्स डी न्यूस वर्दे तनिया अवटोर्स पड़ी एकनॉमिक्स पोस्ट पड़िटे सो उ नम्बर कोर्स जॉन पड़ोना की मेसेज पड़ी केलेंगे नम्बर टेलीग्राम लिंक जॉन पड़को ना रेगुलर अप्डेट्स कुछ क्वेश्चन वो पोस्ट पड़े नम्बर टेलीग्राम ग्रूप जॉन पड़ो ओके So, equities fall as US bond yield rises on Fed stance. அப்படினு சொல்லிருக்காங்க Sensex Nifty drop more than 1% each. So, Sensex Nifty பத்தியில ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு எகனாமிக்ஸோட கோர்ஸ்ல ஸோ எகனாமிக்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னாலும் கேளுங்க அண்ட் சங்கர் கணேஷ் புக் அண்ட் என்சிஆர்டி வந்து கவர் பண்ணுவேன் ஸோ இதில் பாருங்க Indian equity benchmarks dropped by more than 1% for the second straight session on Thursday on concern that US that rising US bond yield in the wake of the Federal Reserve's dovish policy stance could herald foreign fund outflows so idu read pannane yaarukume puriyadhu so ungalku na bond yield bond price idellame cover pannite na thirupi idhukku varen appo ungalku idu puriyum so adhu munadi dovish policy stance na enna abingiradhu paathrom dovish policy stance means that the central bank is less worried about inflation so central bank na inge vande idha pathi solranga us oda central bank pathi solranga fed bank pathi so inflation na ungalku already enna therinjirukku theriyala na nammaloada youtube la already moonu video potturken inflation pathi adha poi paarenga study buddy double quotes la inflation nu search panninga varum seringla so dovish policy stance la enna na central government central bank vande inflation பத்தி worry பண்ண மாட்டாங்க price rise பத்தி worry பண்ண மாட்டாங்க in fact they'll be more worried about எதை பத்தினா weak growth economy ல weak growth இருக்கு and high unemployment வந்து prevail ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால் எக்கனாமிக்கோட க்ரோத்தை எக்கனாமியோட க்ரோத்தை ஸ்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன் மைண்டில் வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோவர் பண்ணிடுவாங்க ஸோ ஆர்பிஐ நார்மலாக இன்ஃப்ளேஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோ பண்ணுறதோ ஹை பண்ணுறதும் இதை வச்சு தான் ஆர்பிஐ வந்து நார்மலாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க பட் டோவிஷ் பாலிசி ஸ்டான்ஸ் தான் இன்ஃப்ளேஷன் என்னவாக இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோவர் பண்ணிடுவாங்க ஸோ இதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருந்ததுன்னா மக்கள் வந்து அவங்களோட அமௌண்ட்டை பேங்க்கில் பார்க் பண்ண மாட்டாங்க எனிவேஸ் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது அதனால் எடுத்துகிட்டு வெளியில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நார்மலாக லோவராக இருந்தாவே பேங்க் கிட்டே நம்ம போக மாட்டோம் ஸோ அதனால் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறனால லைக் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து ஸ்பர் ஆகும் இதுதான் சொல்லியிருக்காங்க இதான் டோவிஷ் பாலிசி ஸ்டான்ஸ் இப்போ நான் வந்து பாண்ட் ஈல்டுக்கும் பாண்ட் ப்ரைஸு அதுக்கப்புறம் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி சொல்ல போகிறேன் இப்போ நார்மலாக நம்ம பேங்க்கில் பாண்ட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்தியாவில் ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட் பாண்ட் வந்து ரிஸ்க் வந்து கம்மி as well as interest rate உம் கம்மி இப்போ வெளியில் வேற எங்கேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ப்ரைவேட் பாண்ட்ஸில் அப்படின்னா ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாக மக்கள் நிறைய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ அப்படிப்பட்ட நான் வந்து இப்போ கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கவர்மெண்ட் பாண்ட் வந்து 100 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த 100 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% எனக்கு கொடுக்குறாங்க ஸோ பை த எண்ட் ஆஃப் தி இயர் எனக்கு வந்து 105 ரூபா ஸோ 100 ரூபா ப்ளஸ் 5 ரூபா வந்து 105 ரூபா பை த எண்ட் ஆஃப் தி இயர் எனக்கு கிடைக்கும் இப்போ திடீர்னு கவர்மெண்ட் வந்து இந்த டோவிஷ் பாலிசி ஸ்டான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோவர் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை வந்து வேறு யாருக்காவது விற்க ட்ரை பண்ணுவேன் செகண்டரி மார்க்கெட்டில் ஸோ பர்சன் டூ என்னோடய ஃப்ரெண்டு வராங்க எங்கள் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஓகே 100 ரூபாவா எனக்கு 99 ருபீஸ் தரையா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே நான் 99க்கு விற்றுறேன் இப்போது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% தான் ஸோ நான் என்ன எதுக்கு வாங்கினோ அப்படியே தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது ஸோ 5% ஆஸ் வெல் அஸ் பாண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ இவருக்கு வந்து 99 ருபீஸ் ஆகிடுது ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டோட ஈல்டு 5/99 வந்து 5.05 ஸோ முதல்ல 100 ரூபாய்க்கு எனக்கு 5% தான் கிடச்சிது இப்போ வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா 5.05% கிடைக்குது ஸோ இந்த இடத்துல பாண்ட் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் ரைஸ் இந்த பாண்ட் ஈல்டு இங்கே பாருங்கள் ரைஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு 5லேருந்து 0.5 0.05க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.05 இன்க்ரீஸ் ஆயிருக்கு
means the interest rate in the monetary system has fallen. So obviously ipo da dovish policy stance paathom interest rate vandu lower pannanaala da na poi vikkiren adha bond yield vandu increase aagudhu. So indha concept ungalukku purinjirukum. And and in case vandu engayadhu adhigama vikkrom appadina, for example 99 rupees ku badhila na veliya secondary market la vandu 101 rupees ku vikkren, so 101 rupees ku vikkren appadina bond yield vandu 4.95. so idhu opposite. So in case vandu bond yield vandu லைக் பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாகுதுன்னா லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிருக்குன்னு அர்த்தம். லைக் பாண்ட் ஈல்டு வந்து கம்மியாகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிருக்கு, ஐ மீன் பாண்ட் ப்ரைஸ் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் செகண்டில் 101 ரூபாங்கிறப்போ 4.95. ஸோ ஆப்வியஸாக என்ன ஆயிருக்குன்னா பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இன்க்ரீஸ் ஆகிறப்போ பாண்ட் ஈல்டு வந்து குறைஞ்சிருக்கு. அதே பாண்ட் ப்ரைஸ் கம்மியானப்போ பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதே ஃப்ரெண்டுக்கு நான் 101 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அவருக்கான பாண்ட் ஈல்டு வந்து குறைஞ்சிரும் சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிரும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டோவிஷ் பாலிசி ஸ்டான்ஸ் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ரிலேஷன் பிட்வீன் பாண்ட் ஈல்டு அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி, ஈக்விட்டி மார்க்கெட்லாம் இந்த சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வெளியில் வந்து ஏதாவது கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எந்த கம்பெனி வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறக்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி பார்ப்பீங்க. ஸோ பிஎஸ்சியோடது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி, ஸோ நம்மளோட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட தான் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. ஸோ இதில் டாப் 50 கம்பெனிஸ், டாப் 30 கம்பெனிஸ் வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. டாப் 50 கம்பெனிஸ், அடுத்து வர டாப் 50 கம்பெனிஸ், இதெல்லாமே வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து பாலிசி ரேட்ஸ் வந்து கம்மியாயிருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணிடுறாங்கன்னா அது ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸை எஃபெக்ட் பண்ணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது ஆஸ் பாண்ட் ஈல்ட் ரைசஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி கோஸ் அப் அண்ட் ஈக்விட்டி பிகம்ஸ் லெஸ் அட்ராக்டிவ். ஸோ இப்போது யூஎஸில் வந்து பாண்ட் ஈல்டு வந்து ரைஸ் ஆகுது, பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகுதுன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் யூஎஸில் வந்து எல்லோரும் வந்து கவர்மெண்ட் பாண்டை விற்றுட்ருக்காங்க. ஸோ விற்றுட்ருக்காங்க அப்படின்னா யூஎஸில் இருக்கிற நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரிஸ்க்கு கம்மி அண்ட் பாண்ட் ப்ரைஸும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம வந்து கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரிஸ்க்கும் கம்மி அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அது இல்லாமல் பாண்ட் ப்ரைஸும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் 5/99 வந்து 5.05 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குதுன்னு. ஸோ நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு பதிலாக இங்கே இருக்கிற மணி எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிவிட்டு யூஎஸில் இருக்கிற பாண்டில் அவங்களோட கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா, செகண்டரி மார்க்கெட்டில் போய் வாங்கிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து அங்கே இருக்கிற பாண்ட் ஈல்டுக்கும் நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் இங்கே சென்செக்ஸ் நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கும் வந்து பிரச்சனை வருது. ஸோ இங்கே இருக்கிற மணியெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மணியெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க யூஎஸ்லே போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாண்ட் ஈல்ட் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, நம்ம திருப்பி இதுக்கு வரலான்னு சொன்னேன். ஸோ இப்போ புரியும் பாருங்கள், இந்தியன் ஈக்விட்டி பெஞ்ச் மார்க்ஸ் ட்ராப்ட் பை மோர் தென் 1% ஃபார் த செகண்ட் ஸ்ட்ரெயிட் செஷன் ஆன் தேர்ஸ்டே ஆன் கன்சர்ன்ஸ் தட் ரைசிங் யூஎஸ் பாண்ட் ஈல்ட். நம்ம பார்த்தோம் ரைசிங் யூஎஸ் பாண்ட் ஈல்னா இந்த 5.05 ரைஸ் ஆகுது, ஏன்னா பாண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆன் தேர்ஸ்டே ஆன் கன்சர்ன்ஸ் தட் ரைசிங் பாண்ட் ஈல்ட் இந்த வேக் ஆஃப் த ஃபெடரல் ரிசர்வ் டோவிஷ் பாலிசி ஸ்டான்ஸ், ஏன்னா டோவிஷ் பாலிசி ஸ்டான்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவர் பண்ணிட்டாங்க, அதனால நிறைய பேர் வந்து பாண்டை வந்து விற்கிறாங்க. குட் ஹெரால்ட் ஃபாரின் ஃபண்ட் அவுட் ஃப்ளோஸ். ஸோ இங்கேருந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டோவிஷ் பாலிசி ஸ்டான்ஸ் தான் என்ன, பாண்ட் ஈல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம், பாண்ட் ப்ரைஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம், அங்கே வந்து யூஎஸ் ஃபெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவர் ஆனால் இங்கே இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்படி இது எஃபெக்ட் ஆகும், இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக கிவ் இட் அ ட்ரை, ஜாயின் பண்ணி பாருங்கள். பிகாஸ் எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு பார்த்துட்டு போகலாம். பிகாஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக டெஃபினெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் இயர் சிபிஐ டபிள்யூபிஐ எடுத்திருந்தேன் தட் கேம் அண்ட் வருஷம் வருஷம் வந்து ஏதாவது ஒரு புது கான்செப்டை வந்து டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ கிவ் இட் அ ட்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.